வணக்கம். தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில். உக்ரைன் நாட்டின் கார்கிவ் நகரில் ரஷ்ய ராணுவத்தினர் நடத்திய குண்டுவீச்சில் கர்நாடகத்தைச் சேர்ந்த 4ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவரான நவீன் உயிரிழந்தார். உக்ரைன் தலைநகர் கீவிலிருந்து இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என இன்று காலையில் இந்திய தூதரகம் அறிவுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் நாட்டின் மீதான தாக்குதலில் இருந்து ரஷ்யா பின்வாங்கப் போவதில்லை என ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ அறிவித்துள்ளார். மேலும் மேற்குலக நாடுகளின் அச்சுறுத்தலிலிருந்து ரஷ்யாவை பாதுகாப்பதற்கான இலக்கை அடையும் வரை தாக்குதல் தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய படை தாக்குதலில் இதுவரை பொதுமக்கள் 352 பேரும் 14 குழந்தைகளும் பலியாகியுள்ளதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. 500,000 அதிகமானோர் சொந்த நாட்டை விட்டு வெளியேறி அருகிலுள்ள நாடுகளில் தஞ்சம் அடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் அவை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று தனது 69வது பிறந்த நாளை குடும்பத்துடன் கேக் வெட்டி கொண்டாடினார். அவருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, கேரள முதல்வர் பினராயி விஜயன் உள்பட தலைவர்களும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். டியூஷன் எடுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மேலும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு போட்டியாக கூட அரசு பள்ளிகளை உருவாக்க முடியாத நிலை இருப்பதாக உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். கரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பொதுத் தேர்வுகள் முழு அளவில் நடத்தப்படாதது குறிப்பிடத்தக்கது. சேலம் நீதிமன்றத்தில் நீதிபதி பொன் பாண்டியை அலுவலக உதவியாளர் பிரகாஷ் என்பவர் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. பணி மாறுதல் கேட்டு வழங்காததால் நீதிபதியை பிரகாஷ் தாக்கியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. நாடு முழுவதும் சிவாலயங்களில் மகா சிவராத்திரி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள புகழ்பெற்ற மார்நாடு கருப்பன் கோயிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு கருப்பணசாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ரஷ்ய அணி பங்கேற்க ஃபிஃபா அமைப்பு தடை விதித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் ரஷ்யாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள பீஸ்ட் திரைப்படத்தின் புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் கசிந்திருப்பது படக்குழுவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த திரைப்படம் April 14 திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் கசிந்த புகைப்படத்தை தயாரிப்பு நிறுவனம் இணையத்திலிருந்து நீக்கி வருகின்றது. தினமணி.com-இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.